வணக்கம். இன்று நாடு முழுவதும் ஹனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் அடுத்துள்ள விஸ்வநாதபுரம் ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு கருப்பு நிலத்தில் கற்சிலை அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ உற்சவருக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் மற்றும் மூலவர் சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். ஆஞ்சநேயருக்கு பக்தர்களால் வெற்றிலை மாலை, 1008 வடைமாலை சாற்றப்பட்டு லட்டு பிரசாதம் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஜனைகள், ராமநாம சுபகீர்த்தனங்கள், பக்தி இசை கச்சேரி, உற்சவர் திருவீதி உலா, வாய்ப்பாட்டு பக்தி இசை, பரதநாட்டியம், வானவேடிக்கை உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் அருள் பெற்று சென்றனர். மேலும் காலை 6 மணியிலிருந்து இரவு வரை அன்னதானம் நடைபெற்றது. கோவில் நிர்வாகிகள் சுப்பிரமணியம், இளங்கோ, சண்முக சுந்தரம், சிங்காரவேலு, கவிச்சந்திரமோகன், அருள், சுதாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அதேபோல கோவை தொப்பம்பட்டி அடுத்துள்ள செங்கமநாயக்கன் பாளையம் நவாம்ச அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆஞ்சநேயருக்கு கஜ வாகனத்தில் ராஜமாருதி அலங்காரம் செய்து வழிபட்டனர். மேலும் உலக நன்மை வேண்டி விசேஷ ஹோமம், 1008 சங்காபிஷேகம், சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. நன்றி.